ஹை நண்பா, நான் தான் விபின். நம்ம இன்னைக்கு எல்லாரும் பார்க்க போனது நம்ம பப்ஜி மொபைலில் அப்கமிங் வரப்போற கிளாசிக் அண்ட் ப்ரீமியம். ஸோ இந்த கிரியேட்ஸ்ல எல்லாம் என்னென்ன ரிவார்ட்ஸ் வருது அண்ட் கூடவே வந்து நெக்ஸ்ட் சீசன் 14 ராயல் பாஸ் கிரியேட்ல என்ன ரிவார்ட்ஸ் வருது, இதை பற்றின ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லீக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கு அடிப்போலாம். ரம்மி ப்ளே பண்ண தெரியுமா? இதை வச்சு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான சூப்பர் ஆப்ஷன் இருக்கு நஸ்தோப்ரோ. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்படின்னா 100 ரூபீஸ் கேஷ் போனஸ் கிடைக்கும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பர் இல்லை வந்து ஜிமெயில் வச்சு லாகின் பண்ண கேட்கும். லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதோட அதோட மெயின் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான அண்ட் இப்போ புதுசாக ரம்மி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரம்மி மட்டுமே ப்ளே பண்ணி டெய்லி 500 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இதை தவிர டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10K, 25K, 50K மாதிரி டோர்னமெண்ட்ஸ் போயிட்டுருக்கும். இந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இங்கே ரம்மி மட்டும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் கேம்ஸும் இருக்குது. எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏகப்பட்ட மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை ஈஸியாக வந்து பேடிஎம் இல்லை வந்து பேங்க்லேயும் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் நோஸ்டோ ப்ரோவை, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட் வந்து சீசன் 14 ஆர்பி கிரேட்டில் என்ன ரிவார்ட்ஸ் வருது அப்படின்னு வந்து பார்த்துலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேர்க்ரோ அப்படின்ற ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸ்கேர்க்ரோ, ஆமாம், நேம் வந்து கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கேர்க்ரோ அப்படின்ற ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கான ஒரு ஹெட்கியரும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் வாயில் நெய்ம் வராத மாதிரி அவுட்ஃபிட்டுக்கெல்லாம் வந்து நெய்ம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த லீக்ஸ் எல்லாம் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணது நம்ம ப்ரோ மேட் தமிழாவை தான். அவரோட சேனலையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக அவரோட சேனலையும் விசிட் பண்ணி பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிரியேட்லேயே ஆர்பிட் ஷர்ட், ஆர்பிட் பேண்ட்ஸ் அண்ட் ஆர்பிட் பூட்ஸ் அப்படின்ற ஒரு மூணு ரிவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகத்தனமாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே வந்து கிளாசிக்கோட ஸ்க்ராப் பண்ட் ஸ்டிக்கர்ஸ், சில்வர் ஃபிரைன் அண்ட் எல்லா கிரியேட்லையும் கொடுக்குற மாதிரி. ஸோ இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எதுவும் நமக்கு கிடைக்கிறது இந்த சில்வர் ஃபிரைன் அண்ட் இந்த ஸ்டிக்கர்ஸ் மட்டும்தான். சீசன் 14 அடுத்த ஆர்பி கிரியேட் வந்து பார்க்கலாம். யாரெல்லாம் பப்ஜி மொபைலில் சீசன் 5 ராயல் பாஸ் ரிவார்ட்ஸை மிஸ் பண்ணிங்கன்னு நினச்சிங்களோ, ஸோ அவங்களுக்கு அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சீசன் 5 ராயல் பாஸில் வந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீசன் 14 ஆர்பி கிரியேட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோரிங் ட்ராகன் அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கூடவே அதுக்கான ஹெட் கியரும் வந்து கொடுத்துருக்காங்க. சீசன் 5 ராயல் பாஸில் ஆர்பி ஹண்ட்ரட்ல இந்த அவுட்ஃபிட் தான் வந்து கொடுத்தாங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருந்தாங்க. சீசன் 5 தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு அவுட்ஃபிட் கொடுத்து அதில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஆப்ஷனே வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கு கூடவே கிரிம்சன் விங், ஏரோப்ளைன் ஃபினிஷ், டிராகன் ஹண்டர், எஸ்எல்ஆர் ஸ்கின் அண்ட் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அவுட்ஃபிட், இந்த மாதிரி வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்பி கிரியேட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ராயல் பாஸ் சீசன் 5 ராயல் பாஸில் தான் வந்ததுதான். ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஜோரிங் ஈகிள் அவுட்ஃபிட் வந்து உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. அண்ட் அதுக்கு கூடவே ஒரு பேக் பேக் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அவுட்ஃபிட் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சீசன் 5 வந்ததுதான் அப்படின்னு. யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இதுக்கான பேசிக் ரிவார்ட்ஸும் வந்து எல்லா கிரியேட்லையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீசன் 14 அடுத்த ஆர்பி கிரியேட்ல டிராகன் ஹண்டர் அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவுட்ஃபிட் தான் சீசன் 5 ஆர்பி ஹண்ட்ரட் நீங்கள் ரீச் பண்ணும்போது இன்னொரு சாய்ஸபிள் அவுட்ஃபிட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த அவுட்ஃபிட்டும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அதுக்கு கூடவே ஸ்ட்ரீட் ஆர்டோட UMP 45 அண்ட் ஸ்ட்ரீட் ஆர்டோட Mini 14 இந்த ஸ்கின்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து போன் கேவிங் கியூபிசரி ஸ்கின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கின்னும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் அந்த கன் தான் வந்து அதிகமாக யாரும் வந்து யூஸ் பண்ணுறதுலன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஆர்பி கிரியேட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ரிவார்ட் அண்ட் பார்க்குற உங்களுக்கும் ஒருவேளை இந்த பிடிச்ச ரிவார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே இந்த யூஎஸ்ஏ வைக்கில் தான் வந்து சொல்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கேமோ யூஎஸ்ஏ சான்ஸே இல்லை இந்த ஸ்கின் பார்க்குறதுக்கே உண்மையிலே வேற லெவலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த தடவை இந்த கிரியேட் நான் ஓப்பன் பண்ணுவேன், கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். இருந்தாலும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன் இந்த ஸ்கின் எடுக்கிறதுக்கு. என்ன மாதிரி இந்த ஸ்கின் எந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு கூடவே ரோரிங் கிரிஸ்லி அப்படின்ற அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஹெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான மாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பி கிரேட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு கூடவே பேசிக்கான அந்த கிளாசிக்கோட ஸ்டாப் கூப்பன், சில்வர் ஃப்ரைன் அண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம பப்ஜி மொபைல் அப்கமிங் வரப்போகிற சப்ளை கிரேட்டை வந்து பார்த்துலாம். ஸோ என்னடா சொல்கிற சப்ளை கிரேட்டில் மித்திக்கான் மித்திக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க, பட் நீங்கள் கிரேட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் வந்து பிளாக் டாட்டிஸ் டிஃபெண்டர் அப்படின்ற ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவுட்ஃபிட் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெர்மனண்டாக அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிமிடெட் டைம் வந்து ஏகப்பட்டது வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். லிமிடெட் டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பிளாக் டாட்டிஸ் டிஃபெண்டர் அப்படின்ற ஒரு பேண்ட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் பேக் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு அப்டேட் பண்ணப்போம், ஸோ ஃப்ரீயாக லிமிடெட் டைம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்னோ ஃபேஷனிஸ்ட் அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து வேர் மில்லியன் பேட் ஸ்வாட்ஸ்மேன் சூட் அப்படின்ற ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க. இத்தனோட அவுட்ஃபிட்டுக்கு இம்மா பெரிய நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்ஃபிட்டோட ஹெட் கேஸ், ஹெல்மெட் ஸ்கின் எல்லாமே இந்த கிரியேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாசிக் கிரியேட் வந்து பார்த்தலாம். ஸோ கிளாசிக் கிரியேட்ல டைம் ட்ராவலர் அவுட்ஃபிட்டாக திரும்ப வந்து கொண்டுறப்பறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டெம்பிள் கார்டியன் அப்படின்ற ஒரு டிசர்ட் ஈகிள் ஸ்கின் வந்து கொண்டுறப்பறாங்க. அண்ட் இந்த ஸ்கின் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் டார்க் விண்டோ ஹெட் கியர் அப்படின்ற ஒரு ஹெட் கியர் வந்து கொண்டுறப்பறாங்க, பட் அது வந்து இன்னும் விசிபிள் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து டே பிரேக் விச்சஸ் அப்படின்ற அவுட்ஃபிட்டும் அண்ட் அதுக்கான ஹெட் கியர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவுட்ஃபிட் உண்மையிலே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து குயின்ஸ் கார்டு அப்படின்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்குறது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. அண்ட் இதுக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப் பேண்ட் அண்ட் ஒரு டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வர போகிற ப்ரீமியம் கிரேட்ல பிளாக் ரோஸ் அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவுட்ஃபிட் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் கிரியேட் மேக்கர் மாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு முக்கத்தனமான மாஸ்க். அண்ட் அதுக்கப்புறம் ரேப்பர் க்ரோ பார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நார்மலான அவுட்ஃபிட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பேசிக்கான ரிவார்ட்ஸும் நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்ததில் எந்த ரிவார்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நண்பா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.